எல்லாருமே ஏதோ ஒரு துறையில் தொடர்ந்து செயலாற்றிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த எல்லா துறையையும் விட கலைஞர்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது. இதெல்லாம் கடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மனோபாலா அப்படின்னு ஈடு செய்ய முடியாத ஒரு மற்றற்ற கலைஞருடைய மறைவு, அவரை முன்ன பின்ன பார்க்காத, நேரில் அவர் கூட பழகாத, சந்திக்காத எத்தனையோ பேர் மனசில் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்திச்சு பாருங்களேன். மனோபாலா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனசில் நமக்கே தெரியாத ஒரு சிரிப்பு வரும், நிச்சயமாக வரும். ஏன்னா அவ்வளவு கதாபாத்திரங்கள் எடுத்து ரொம்ப இயல்பாக நம்மளை வந்து கலகலகலன்னு வயிறு குழுக்க சிரிக்க வச்சுருக்கிறார். 345 படம் நடிச்சிருக்காராம், யோசிச்சு பார்க்கவே முடியல. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு ஒரு ஒரு 24 படங்களை, நல்ல படங்களை இயக்குனர் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர் அவர் எவ்வளோ மென்மையானவரோ, அதே போல் அவருடைய படைப்புகளும் ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைய கலைஞர்கள் சினிமாக்குள்ளே வர்றாங்க, அது இளையராஜா சார், பாரதி ராஜா சார். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வரும்போது அதில் வந்து பாக்யராஜ் சார் இருக்காங்க, மனோபாலா சார் இருக்கார், அந்த அந்த டீம் மணிவண்ணன் சார், அப்படி மொத்தமாக ஒரு குழு வந்து இன்றைக்கி அவங்க எல்லாருமே வந்து மூத்த கலைஞர்கள்னு நம்ம எல்லாம் அடையாளப்படுத்துகிறோம், அவங்கள மதிக்கிறவங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் மனோபாலா சார் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி இருக்கிற தலைமுறையும் பார்த்து சிரித்து ரொம்ப அறிமுகமான ஒரு நபராக மாறிட்டார். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்னா, அந்த கலைஞன் மேலே ஒரு உதவி இயக்குனராக வந்து, அதே படத்தில் ஒரு நடிகராகவும் ஒரு வாய்ப்பு கிடச்சி, அப்புறம் படம் இயக்கி, அப்புறம் நடித்து சீரியலில் போய் சீரியலும் இயக்கி 2019 டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகியிருக்காருங்க. இன்றைக்கி 69 வயசு, அவர் தவறிட்டார், நம்மளை விட்டு போயிட்டார். 4 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு பெரிய உச்சங்களுக்கு போன கலைஞன் தன்னுடைய 65வது வயசில் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு என்ன இருக்குது? இந்த கலை மேலே இருக்கிற ஒரு பெரிய காதல் இருக்குது பாருங்கள், அதுதான் அவரை வந்து இன்னும் நம்ம எல்லாரையும் நேசிக்க வைக்கும். 3 படம் தயாரித்து, ஒரு படம் தயாரிக்க போகிற ஒரு தயாரிப்பாளர் வந்து எதுக்கோ தயாரிக்கலாம், ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு படம் தயாரிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இயக்குனர்களை உருவாக்கின இயக்குனர், நீங்கள் ஒரு ஒரு இயக்குனரை வந்து நீங்கள் உதவி இயக்குனராக இருந்து அவருக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து உருவாக்குறது வேறு, ஒருத்தன் புது இயக்குனராக போகிறான் அவனுக்காக நடித்து கொடுக்குற, அப்படி ரொம்ப 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 நிறைய இயங்கியிருக்கிறார் அவர். வந்து துறைகள் இவ்வளவு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சினிமா சார்ந்த சங்கங்கள் போனீங்கன்னா எல்லா சங்கத்துலேயும் உறுப்பினராக இருப்பாரா, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், சின்னத்திரை நடிகர்கள், சின்னத்திரை இயக்குனர்கள்னு எல்லா சங்கத்துலேயும் இருப்பாராம், உயிர்ப்போடு இருப்பாராம். அதுதான் முக்கியமான விஷயம். சும்மா நான் இந்த கவுன்சிலில் இருக்கேன் பாரு பேர் போட்டு வச்சுக்கிறது இல்லை, அந்த சங்கத்திலலாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு தொடர்ந்து எப்படி இவ்வளவு இயங்கிக்கிட்டு இருந்தாருன்னு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தி கேட்டுட்டு பார்த்தா அவருடைய யூடியூப் சேனலில் 16 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் ஆயிருக்குங்க. இப்போ எவ்வளவு இயக்கத்தோடு எவ்வளவு உயிர்ப்போடு அந்த மனுஷன் இருந்திருப்பார். எப்போதுமே நீங்கள் அவருடைய பேச்சுகள்லாம் எடுத்து பாருங்களேன், பெருவாரியாக எல்லாரையும் புகழ்ந்தே பேசியிருப்பார். ரஜினி சாரையும் புகழ்ந்தான் பேசுவார், அஜித் சாரையும் புகழ்ந்தான் பேசுவார், விஜய் அவர்கள். நீங்கள் புகழ்ந்து பேசுகிறதுல 2 வகை இருக்குது, யார்கிட்ட இருந்தாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும், யார்கிட்ட இருந்தால் உங்களுக்கு ஏதாவது வேணுங்கிறதுக்காக புகழ்ந்து பேசுகிறது, வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் நல்லா இருந்தார்ப்பா, நல்லா இருக்காருப்பா, இவர் நல்லா அப்படியே சொல்கிற அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, அதனால தான் எல்லாருக்கிட்டே ரொம்ப ரொம்ப, ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க, எல்லாருக்கும் வர்றதாங்க இது. எல்லோரும் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டால் எனக்கு நான் அப்படின்னு ஒன்று தலையில் ஏறும்ல, அவ்வளோ பெரிய மேடையில் ஏறி சொல்கிறார். இது மேடையில் மட்டும் கிடையாது, அவருடைய நிஜ வாழ்வில் சொல்கிறதான். ஒரு சீனு ஒரு ஷாட்டு கூட பரவாயில்லைங்க, கொடுங்க நான் நடிச்சுட்டு வந்துடுறேன், யார் சொல்லுவா? நீ புதுசாக வாய்ப்பு தேடுற ஒருத்தர் சொல்கிறதுக்கும், 24 படங்கள் இயக்கி 300க்கு மேலே படம் நடித்ததுக்கப்புறம் ஒரு கலைஞர் சொன்னால் அந்த யதார்த்தம் இருக்குல்ல, அதான் மனோபாலன்றது நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு இருக்கிற பண்பு எத்தனை பேருக்கு, உங்களுக்கு நிறைய பேருக்கு, யாராவது உங்களை போடா வாடான்னு கூப்பிட்டா பிடிக்குமா? யாரோ ஒரு பெரிய மனிதரே இருக்கார், அவரே போடாவோடா நமக்கு கோவம் வரும், யார் போடாவோடா நம்மளை கூப்பிட்டா கோவம் வரும், அதனால் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு கூட எல்லாம் பழகினவங்க போடாவோடான்னு கூப்பிட்டா. மனோபாலா சார் எல்லாரையும் போடாவோடான்னு தான் சொல்லுவார், அவர் சொல்லும்போது கேட்குற ஆளுக்கு பிடிக்கும். அப்போ எந்த அளவுக்கு, ஏன்னா இதை சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்கிறாங்க, சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்ததுக்கு பிறகும் என்னை அவர் போடான்னு சொல்லுவாருங்கிறத போடாங்கிற வார்த்தையை ஒரு மென்ஷன் பண்ணாமல் அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி காட்டும் போது அதில் நிறைய போடாவோடா வருது. எப்படி அது உங்களுக்கு சங்கடமாக இருக்காதானா? இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக அன்போட எந்த விதமான வேஷமும் இல்லாமல் பழகிருக்காருந்தானே அர்த்தம். அந்த ஒரு பண்பு தான் மனோபாலா அவர்களை ஒரு பெரிய கலைஞனுங்கிறத கடந்து நமக்கான மனுஷனாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி தொடர்ந்து சினிமாவில் பல நமக்கு மனசுக்கு பிடிச்ச கலைஞர்கள் தவறுறத சுத்தமாக நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அதில் மனோபாலா அவர்களுடைய இறப்பெல்லாம் ஏன்னா எதிர்பார்க்காத ஒன்று. தொடர்ந்து நேற்று அவருடைய மனோபாலா வேஸ்ட் பேப்பரில் ஒரு வீடியோ பார்க்குறோம், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பேசியிருக்கிறார், ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோஸ்டிங், ஒரு படத்தில் நடிக்கிறார் போஸ்ட் வருது, இதெல்லாத்துக்கும் நடுவில் திடீர்னு அவர் தவறிட்டார் அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியுது?
நான் எப்படி பார்க்குறேன்னா, பல பரிணாமங்களில் இப்போ மனோபால் அவர்கள் ஒரு தயாரிப்பாளர் இருந்தார்னு சொன்னால் நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினார் சொன்னால் நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடிகராக நம்ம மனசெல்லாம் பயந்துட்டார்னா, அந்த ஒல்லியான தேகத்தையும் வச்சுக்கிட்டு, அந்த கோர முடியையும் வச்சுக்கிட்டு, தன் அப்படியே தாழ்த்திக்கிட்டு நம்மளை மகிழ்விக்கிற ஒரு பண்பு இருக்குல்ல. ஏன் ஒரு நடிப்பை கடந்து அந்த மனுஷன் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ஆளாயிட்டார்னா, நீங்கள் வந்து பிதாமகன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த கடைசி காட்சியில் சூர்யாவை கொலை பண்ணியிருப்பாங்க, அந்த சாக்குக்குள்ளே அப்படியே அடிபட்டு சூர்யாவோட முகம் இருக்கும், அப்போ மனோபால் அவர்கள் வந்து மயங்கி விழுந்துருவாங்க. இது படத்துக்காக நம்ம நினைப்போம், ஆனால் உண்மையிலேயே மயங்கி விழுந்துட்டாரான். எல்லாம் மூணு பேர் ஒரே அறையில் இருக்கிறாங்க, சூர்யா மனோபாலா கருணாசெல்லாம் ஒரே அறையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், ஃபீவரில் இருக்கிறாரு, அந்த காட்சி நடிக்க போகிறாங்க. சூர்யா அவர்கள் வந்து போய் மூட்டையை பிரிங்க அப்படின்னு இயக்குனர் சொன்னோடனே போய் மூட்டையை பிரித்தா சூர்யா போத்தோடனே மயக்க மூட்டு விழுந்துட்டாரான். ஏன்னா அந்த ஒரு அன்னூன்யமான அன்பு இருக்குல்ல, அந்த ஒரு வெள்ளந்தியான அன்பு. நம்ம கூட இருக்கிற ஒருத்தனை பார்த்தோன்னே அவன் நடிப்புன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு முகம் சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா அந்த தன்னை இழந்து கீழே விழுகிறதுக்கு. அப்புறம் போய் சண்டை போட்டாரா சூர்யா கிட்ட, ஏன் நீ என்கிட்ட சொல்லலை, நான் பார்த்தோன்னே எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னோடனே சூர்யா சொன்னாங்களா, நீ பார்த்தோன்னே நம்பினீங்களே, அதுக்கு தானே அதுதானே என் நடிப்பு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொன்னாரான். அந்த ஒரு இயல்பை கடந்து, அந்த ஒரு நடிப்பை கடந்து இருக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு அன்பு. ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே மனிதர்களுடைய தன்மையெல்லாம் மாறும், கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. 69 வயசு, நீங்கள் இப்போ போய் அவரை கலாச்சா கூட அது அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கொரோனாப்போ மறைந்து சின்ன கலைவாணர் விவேக் அவர்களும் மனோபலாம் ஒன்றா தான் அந்த ஊசி போட்டுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ விவேக் அவர்கள் வந்து நகைச்சுவாக சொல்லியிருக்கார், ஒரு ஊசியே ஊசி போட வந்துருக்கு வரேன் அப்படின்னு. அதை மேடையில் சொல்லி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது ஒன்று இருக்குல்ல. நம்மளை ஒருத்தர் வந்து கலாய்க்கிறாரு அப்படின்னா அவர்கிட்டையும் கோச்சிக்காமல் அவர்கிட்டையும் சிரித்து, அதை மேடையில் சொல்லி மற்றவங்களும் சிரித்து, இப்படி எல்லாரையும் மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சோம். கடைசி வரைக்கும் ஓயாமல் உழைச்சோம். ஒரு மற்றற்ற கலைஞனாக, ஒரு நல்ல நகைச்சுவாளனாக நம்ம மனசில் என்றைக்கும் நிலச்சிருக்கிற மனோபாலா அவர்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கும், அவருடைய திரைத்துறை நண்பர்களுக்கும், அவருடைய எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். அஸ்ஸலாமு அலைக்கும்.